பாய்ஸ், நம்ம மறுபடியும் ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டோம். எஸ், ஆல்ரெடி ட்ரெயின்ல மாட்டியிருந்தோம், சப்வேல மாட்டியிருந்தோம், ஏகப்பட்ட இடத்துல லூப்ல மாட்டியிருக்கோம். பட் இந்த வாட்டி நம்ம ஒரு ஹோட்டல்ல மாட்டியிருக்கோம். இந்த கேம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா ட்ரை பண்ண கொடுத்துருக்காங்க. இந்த கேமோட பேரு ஹோட்டல் ஓவர் லூப். தேங்க்யூ. ஒரு இடத்துல வந்து நம்ம நேரா நடந்து போயிட்டு இருக்கோம், அங்க ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமா இருந்துச்சுன்னா அதுல இருந்து ரிட்டர்ன் போயிடணும், இல்லைன்னா நம்ம அந்த லூப்ல திரும்ப போய்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்ட்ரோலே ஒரு அனாமலி இருந்துச்சு, ஒரு வித்தியாசம் இருந்துச்சு, அது என்னன்னு கண்டுபிடிச்சுன்னா மறக்காம கன் பண்ணுங்க. அதே மாதிரி புதுசா யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேம்ஸ் பிடிக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கண்ணு சிம்பல் போடுங்க, அப்படியே லைக் போடுங்க. லைக் போடுங்க, லெட்ஸ் கோ ஃபார் 1.3K லைக். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கல்ல? சரி வாங்க, ஹோட்டல் கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ லூப்புக்குள்ள போலாம். பாய்ஸ், இப்போ நம்ம ஹோட்டலோட லிஃப்ட்ல இருக்கோம். இங்க பாருங்க, லெவல் 0ல இருக்கோம், 0 ஃப்ளோர்ல இருக்கோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்க. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஏகப்பட்டது படிச்சாச்சு. இந்த மாதிரி வந்து அனோமலி கண்டுபிடிக்கிற கேம், அதாவது ஏதாவது டிஃபரன்ஸ், ஏதாச்சும் டிஃபரன்ஸ் பார்த்தோம், அதாவது அனோமலி பார்த்தோம்னா வந்த எலிவேட்டருக்கே வந்து திரும்ப வந்துடணுமா, எல்லாமே நார்மலா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்தது ஒரு லிஃப்ட் இருக்குமா அதுக்கு வந்து போயிடணுமா. அதுக்கப்புறம் ஜீரோ ஃப்ளோர், அதாவது இந்த ஃப்ளோர் ஜீரோத்து ஃப்ளோர்ல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த அனாமலியும் இருக்காது. ஸோ அதுல வந்து மேக்ஸிமம் வந்து எது எது எப்படி இருக்கணுங்கிறது நம்ம லைட்டா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டேஞ்சரஸா இருந்துச்சுன்னா உடனே வந்த லிஃப்ட்டுக்கே திரும்ப ஓடிடுன்ற, அப்போ ஏதாச்சும் நம்மள அடிச்சு சாவடிக்கிறதோ சான்ஸ் இருக்கு. எட்டாவது ஃப்ளோருக்கு போனா நம்ம வந்து லூப்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவோமா. லெவல் ஜீரோ, லெவல் ஜீரோல வந்து எல்லாமே நார்மலா இருக்கும், எதுவுமே அனாமலியா இருக்காது. ஸோ இங்க பாருங்க, ஒரு அசாசின்ஸ் கிரீடு மாதிரி ஒரு போட்டோ, ஒரு பழைய ஒரு அசாசின்ஸ் கிரீடு போட்டோ. இங்க வந்து ஒரு கேண்டில் வந்து மூணு லைட் வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்க புக்ல வந்து ஏதோ ரெட் கலர்ல மார்க்கர் எல்லாம் போட்டு வச்சிருக்குது, ஏதோ ப்ரிப்பேர் பண்ண மாதிரி. பக்கத்துல ஒரு டீ கப்பு. ஸோ மூணு கேண்டில், மார்க்கர், புக்கு, அசாசின்ஸ் கிரீடு. இங்க வந்து ஒரு சிங்கம் சிலை, சூப்பர். இங்க ஒரு செடி, பக்கத்துல ஒரு உடஞ்ச ரேடியோ, ஒரு உடஞ்ச ரேடியோ ஏதோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்க ஒரு கருப்பு போனு, சிவப்பு கப்பு. இங்க ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வந்து நின்றுட்டு இருக்கான், அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு, நல்லா வெல் பில்டா இருக்கான். இங்க வந்து ஏதோ ஒரு பென்னும் ஒரு நோட் புக்கும் இருக்கு. இதுல மூணு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. இதுல வந்து செக் அவுட் அட் நைட்னு போட்டிருக்கு, இதுல கால் டென்னு போட்டிருக்கு, இதுல டிவி நாட் ஒர்க்கிங்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு ஷெல்ஃப். இங்க ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னா இதுல ஒரு வென்ட் இருக்கு, இதுல வந்து ஒரு கண்ணாடி, கீழே ஒரு டிடெக்டிவ் தொப்பி, அப்புறம் ஒரு கோட்டு, இங்க ஒரு சூட் கேஸ், இங்க ஒரு செடி தொட்டி, ஒரு இது. இதுல பாருங்களேன், ஒரு கப்பு, ஒரு ஆஷ்ட்ரே, இதுல வந்து ஒரு டைமண்ட் ஸ்பேடு ஹார்ட், டைமண்ட் ஸ்பேடு ஹார்ட், அதுல ரெண்டு கப்பு, ரைட்டு. இங்க ஒரு ஓடாத டிவி, அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு புக் ஷெல்ஃப், பக்கத்துல ஒரு லைட்டு. ஓ, இதுல ஒரு புக் இருக்கு, ஸ்டைல் யுவர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு, இதுல ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பொண்ணு நிற்கிற சிலை, இதில் ஒரு பொண்ணு ஒரு குட்டி பையனோட நின்றுருக்கிறா, இதில் ஒரு பொண்ணு ஃபோட்டோ, லைட்டு, ரூம் நம்பர் 101, 102. இங்கே வந்து ஒரு ஜாடி, பக்கத்தில் ஒரு மக்கு, அதுக்கப்புறம் இங்கே 103, 104. இங்கே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஓகே, இதில் வந்து ஒரு ரோஜா செடி, வாசு, அப்புறம் ஏதோ வீலு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கப்பு சாசர். ஓகே, 105. இங்கே ஏதோ ஒரு சிலை இருக்குது, ஏதோ ஒரு க்ரீக்கில் இருக்க சிலை மாதிரி இருக்குது. 106, ரெண்டு பேக் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெவல் ஜீரோவில் வந்து எந்த வினோதமும் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக போனால் லெவல் 1 வந்து போயிடலாம். லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். இனிமேல் வர ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்கும், இல்லை வித்தியாசம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக வந்து அடுத்த ஃப்ளோர் போயிடலாம். வித்தியாசம் இருந்துச்சுன்னா டக்குன்னு திரும்பி நம்ம வந்து வெளியே போகணும். எஸ் லெவல் 1 ஹியர் ஐ கம். மேலே இருந்த லைட்டை நான் கிளியராக நோட் பண்ணல, மேலே ஏதோ பெயிண்ட் மாதிரி அடிச்சிருக்கு நோட் பண்ணல. அசாசின்ஸ் கிரீடு ஃபோட்டோ இருக்குது, இங்கே ரெட் கலர் புக்கு, அதுக்கப்புறம் கப் அண்ட் சாசர், கேண்டிலில் மூணு லைட்டு பக்கா, இங்கும் சிலை, இங்கே வந்து ஒரு செடி பக்கா, ஓடாத ரேடியோ பக்கா, இங்கே ஒரு வென்ட்டு, ஒரு கண்ணாடி, டிடெக்டிவ் தொப்பி, போட்டு, இங்கே ஒரு சூட் கேஸு, இங்கே ஒரு செடி, இது பக்கா. ரிசப்ஷனிஸ்ட் இருக்கான், ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு இந்த பக்கம் ஒரு நோட் புக்கு, பென்னு, நியூஸ் பேப்பரு, மூணு ஸ்டிக்கரு, பக்கா பக்கா பக்கா. இந்த சைடில் வந்து அதே மாதிரி கப்பு, அப்புறம் தம்மு, டைமண்டு, ஸ்பேடு, ஹார்ட்டு, ரெண்டு இது. இந்த கிளாக்கை நான் நோட்டீஸே பண்ணலை, கிளாக்கை நான் நோட்டீஸ் பண்ணலை. அதில் ஒரு பெண்டுலும் கிளாக் வேறு இருக்குது, ரைட்டு. இதில் வந்து ஸ்டைல் யுவர் ஹோம் இருக்கா? எஸ், ஸ்டைல் யுவர் ஹோம் இருக்கு. அதே மாதிரி ஒரு புக் ஷெல்ஃபு, இதில் வந்து ஒரு டிவி, ஓடாத டிவி. ஆ ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். அதே மாதிரி ஒரு லேடி சிலை, லேடி குழந்தையோட, இந்த பக்கம் ஒரு லேடி இருக்கிறாங்க. 101, 102, டோர் நாப்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு ஜாடி, அப்புறம் 103. வெயிட் அ செகண்ட், 104 டூ நாட் டிஸ்டர்ப்னு இருக்கவே இருக்காதே, பிளேனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்லா தெரியும், எல்லாத்துலேயுமே பிளேனின் கைப்பிடி தான் இருக்கும், இதில் டூ நாட் டிஸ்டர்ப்னு இருக்கு. ஐ திங்க் இது ஒரு அனாமலின்னு நினைக்கிறேன். வாங்க திரும்ப போய் பார்க்கலாம். காசா பணமா? ஒரே ஒரு ஃப்ளோர் தானே, பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லையே. இது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிடுவோம். இது மட்டும் பக்கவாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஃப்ளோர் போயிடுவோம். க்ளோஸ் த டோர், க்ளோஸ் த டோர், க்ளோஸ் த டோர், க்ளோஸ் த டோர். போகலாம், பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட லக்கு, நம்மளோட அப்சர்வேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா டூ நாட் டிஸ்டர்ப் இருக்காது. எஸ், பேபி, ரெண்டாவது ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஓகே, எதுவும் வித்தியாசமாக இல்லை. அதே மாதிரி மூணு கேண்டிலு, சோஃபா, ரெட் கலரில் மார்க்கிங் புக்கு, ஒரு டீ கப்பு,
அசாசின்ஸ் கிரீடு போட்டோ, சிங்கம் சிலை, செடி பக்கா, செடி பக்கத்துல ஓடாத ரேடியோ, அதே பிளாக் கலர் இது. இங்க ஒரு வென்ட்டு, டிடெக்ட் தொப்பி, கோட்டு, கண்ணாடி, அதே செடி. இங்க ஒரு சூட்கேஸ், இங்க வந்து ஒரு டீ கப்பு, டைமண்ட் ஸ்பேடு, ஹார்ட், பெண்டுலம் கிளாக், ஓடாத டிவி, அதே ரிசப்ஷனிஸ்ட், ரெட் மக்கு, அதே நோட்புக்கு, மூணு ஸ்டிக்கி நோட்டு, நியூஸ் பேப்பர் பக்கா. ஓகே, அதே புக் ஷெல்ஃபு. ஸ்டைல் யூர் ஹோம் இருக்கா? ஸ்டைல் யூர் ஹோம் பக்கா. வேறு எதுவும் வித்தியாசம் இல்லைல்ல. ஒரு பொண்ணு சிலை, பொண்ணு பையனோட, இங்கே ஒரு பொண்ணு. 101, 102. ஓகே, ரெண்டு ஜாடி. கரெக்டு தான், கரெக்டு தான், ஜாடி கரெக்டு தான். ஆனால் இந்த டேபிளில் வந்து இந்த மாதிரி அப் டவுன் ஏரோ போட்டிருக்குமான்னு தெரியல. அதை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை லாஸ்ட் டைம். இந்த டேபிளில் இந்த மாதிரி அப் டவுன் ஏரோ போட்டிருக்குமா எனக்கு தெரியல. பார்ப்போம். 103, இதில் 104 நாப் இருக்குது, நாப் இருக்குது, ஆனால் டூ நாட் டிஸ்டர்ப் இல்லை. எப்படி மாசை? 105, இதில் வந்து ஒரு கப் அண்ட் சாசர், ஒரு ரோஸு கரெக்டு, ஒரு கிரீக் கார்டு மாதிரி ஒரு சிலை. 106, ரெண்டு லக்கேஜ் பக்கா கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த அப் டவுன் மட்டும் போட்டிருக்குமா எனக்கு தெரியல, அது மட்டும் நான் கிளியராக நோட்டீஸ் பண்ணல. பார்ப்போம். இப்படி இருந்துச்சுன்னா அதே நம்ம அனாமலி லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெவல் 3 வந்துச்சுன்னா அப்சர்வேஷன் ஆன் பாயிண்ட். லெட்ஸ் கோ. லெவல் த்ரீ பாண்டேன். கம் ஆன் லெவல் 3 வந்துரு. 0 வராத. லெவல் 3 வா. Yes, level 3, let's go. அதாவது முத நாளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாதனை படைக்கிற ஒரு ரெக்கார்ட் அன்னைக்கு பண்ண போறோம். மூணு கேண்டில், அதேமாதிரி ரெட் கலர் மார்க்கர் புக்கு, டீ கப்பு, அசாசின்ஸ் கிரீடு, சிங்கம் சிலை, இங்க வந்து அதே செடி, ஓடாத ரேடியோ, ரெட் கலர் டெலிபோனு, ரிசப்ஷனிஸ்ட், அதே நோட் புக்கு, மூணு ஸ்டிக்கரு. ரிசப்ஷனிஸ்டோட பாடி லாங்குவேஜ்ல ஒரு மாற்றமும் இல்ல, அதே மாதிரி தான் அங்கேயும் பாத்துட்டு இருக்கான். இங்க கண்ணாடி, வென்ட், டிடெக்டிவ் கோட்டு, கிளாக் கரெக்டா தானே இருக்கு? ஆமா, கிளாக் கரெக்டா இருக்கு. டைமண்ட் ஸ்பேடு, ஹார்ட்டு, அதுக்கப்புறம் அங்கே ரெண்டு கார்டு. புக் ஷெல்ஃபு அதே மாதிரி இருக்குது. ஓடாத டிவி பக்கா. இங்கே வந்து ஸ்டைல் யூர் ஹோம் இருக்கா? எஸ், ஸ்டைல் யூர் ஹோம் இருக்குது. அதே மாதிரி பொண்ணு ஃபோட்டோ ரெண்டு, ஒரு பொண்ணு சிலை. 101, 102. இங்கே ரெண்டு ஜாடி பக்கா. 103, 104 எதுலேயுமே இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க பக்கா. அதே மாதிரி ரோஸு, அதுக்கப்புறம் ஒரு கப்பு சாசரு, அல்ற கார்ட்டு. 105 மேலே ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நான் அதை அப்போ நோட்டீஸே பண்ணலை. மேலே இருக்கிற வித்தியாசத்தை நான் நோட்டீஸே பண்ணலை. விடுங்க. இதில் 106 ரூமு, இங்கே ஒரு கிரீக் கார்டு, ரெண்டு லக்கேஜ். எதுவும் அனாமலி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா லெவல் 4 வரணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய யூகம் கரெக்டாக இருந்துச்சுன்னா லெவல் 4 வரணும். க்ளோஸ் த லிஃப்ட். ஆச்சு, ஈஸியாவா? கமான் லெவல் 4 வா. லெவல் 4, கமான் மேன், ப்ளீஸ் லெவல் 4 வாயேன், வந்துடுறேன். இப்போ ஏதோ அனாமலி இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ வித்தியாசமாக இருந்திருக்கு, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். ஏ, கின்னஸ் ரெக்கார்ட் போச்சுரா. மறுபடியும் 3 கேண்டில், ரெட் கலர் நோட்டு, கப் அண்ட் சாசரு, அசாசின்ஸ் கிரீடு, சிங்கம், செடி, அதே உடஞ்ச ரேடியோ, டிடெக்டிவ் சமாச்சாரங்கள், மேலே ஒரு வென்ட்டு, அதே ரிசப்ஷனிஸ்ட்டு, அதே மூணு ஸ்டிக்கர். ஃப்ரெண்ட்ஸ், எதில் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. டைமண்டு, ஸ்பேடு, ஹார்ட்டு பக்கா, அதே புக் ஷெல்ஃபு, போடாத டிவி, டைல் யுவர் ஹோம், அதே சிலை, அதே ஃபோட்டோ. 101, 102. இந்த இதில் வந்து அப் டவுன் ஏரோ எப்பவுமே போட்டிருக்கு, அது நார்மல் தான். அப்போ 103, 104 அக்கா, ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. 105, அதே கப் அண்ட் சாசரு, கிரீக் கார்டு, ரெண்டு லக்கேஜ். ஏதோ ஒரு அனாமலியை மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சார். லிஃப்டை க்ளோஸ் பண்ணுங்கள் சார். எஸ் பேபி டால்ஸ், லெவல் 1. ஓகே, அப்போ கரெக்டாக தான் போயிட்டு இருந்திருக்கோம். இங்கே மூணு கேண்டில், அதே ரெட் கலர் மார்க்கிங், கப் அண்ட் சாசர், அசாசின் ஸ்கிரீட், சிங்கம் சிலை, கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கம், அதுக்கப்புறம் அதே செடி, தொப்பி, கோட்டு, கண்ணாடி, வென்ட்டு, செடி தொட்டி, டைமண்டு, ஸ்பேடு, ஹார்ட்டு. என்னடா மறைக்கிற? அதே மாதிரி நோட்புக்கு, மூணு ஸ்டிக்கி நோட்டு, ஒரு பேப்பரு, அதே புக் ஷெல், போடாத டிவி, டைல் யுவர் ஹோம், அதே கருமம், சேம். இங்கே ஒரு பொண்ணு சிலை, இங்கே ஒரு பொண்ணு சிலை, இங்கே ஒரு பொண்ணு சிலை. 101, 102, ரெண்டு ஜாடி. ஓகே, 103, 104 பக்கா, ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க பக்கா. அதே கப் அண்ட் சாசரு, ரோஸ் பெட்டல் பக்கா. ஓ, லைட் உடஞ்சிச்சு. எப்பா, ஒரு நிமிஷம் பயணிக்கிட்டேன்ல, லைட் உடஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓடு 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 ஓடு, லெவல் 2 ஹியர் ஐ கம். அப்பா, தக்குன்னு உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். முடுங்க சார் லிஃப்ட்டை, முடுங்க சார், முடுங்க சார், முடுங்க சார். அப்பா பரவாயில்ல, லெவல் 2 வந்துட்டோம்ல, சந்தோஷமாக இருப்போம். எஸ் லெவல் 2, லெட்ஸ் கோ பேபி டால்ஸ். டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு. மூணு கேண்டில், ரெட் கலர் மார்க்கிங், கப் அண்ட் சாசர், அசாசின் ஸ்கிரீட், செடி, ஓடாத ரேடியோ, டெலிஃபோன், ரிசப்ஷனிஸ்ட்டு, மூணு ஸ்டிக்கரு, அதே மாதிரி வென்ட்டு, கண்ணாடி, தொப்பி, கோட், டைமண்டு, ஸ்பேடு, ஹார்ட்டு, ஓடாத டிவி, பெண்டுலம் கிளாக்கு, அதே மாதிரி புக் ஷெல்ஃபு. இதில் மூணு லைட்டு, ஒரு ஃபேன் இருந்திருக்கு, இதுவரை நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். மூணு லைட் ஃபேனை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜி. அதே மாதிரி பொண்ணு சிலை, பொண்ணு. 101, 102, ரெண்டு ஜாடி. 103, அதில் நிறைய புள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது.
மேலே கொஞ்சம் நிறைய புள்ளி தெரியற மாதிரி இருக்கு எனக்கு. இதெல்லாம் லாஸ்ட் டைம் புள்ளியே தெரியாத மாதிரி இருந்துச்சு சீலிங்கில், பட் தெரியுது இப்போ. இது ஒரு அனாமலியான்னு எனக்கு தெரியல. 105 கப் அண்ட் சாசரு, 106 கிரீக் கார்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம், தேர்ட் ஃப்ளோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். என்னோட யூகப்படி தேர்ட் ஃப்ளோர் ஓப்பன் ஆகணும். ப்ளீஸ் ஓப்பன் ஆகிடா செல்லக்குட்டி. எப்படியாச்சும் தேர்ட் ஃப்ளோர் வந்துருப்பா. வந்துரு வந்துரு வந்துரு. வருமா தேர்ட் ஃப்ளோர்? எஸ் தேர்ட் ஃப்ளோர் வந்துருச்சு. எஸ் கமான் கமான். எட்டு ஃப்ளோர் போனோம், எட்டு ஃப்ளோர் போனோம். மூணு கேண்டிலு, ரெட் கலர் மார்க்கிங் புக்கு, டீ கப்பு, அசாசின்ஸ் கிங்கம் சிலை, அதே மாதிரி செடி, ஓடாத ரேடியோ, வென்ட்டு, கண்ணாடி, டிடெக்டிவ் சமாச்சாரங்கள், ரிசப்ஷனிஸ்ட்டு. மூணு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கானா? எஸ் மூணு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான். இங்கே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, ஓடாத டிவி, புக் ஷெல்ஃபு, ஒரு பொண்ணு பையன். ஓகே, இங்கே வந்து ஒரு லேடி. ஓகே, 101 102 இருக்குது. ஓகே, ஜாடி, ரெண்டு ஜாடி இருக்குது. 104 பக்கா மேலே. ஓகே, அதே மாதிரி மார்க்கிங் இருக்குது. ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கப்பன் சாசர், ரோஸு, கார்டு, 106, ரெண்டு லக்கேஜ். எனக்கு தெரிஞ்சு எதுவும் அனாமலி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதில் எதுவும் பெருசாக அனாமலி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவன் கொஞ்சம் அங்கங்கே அசைஞ்சிட்டு இருக்கிறான், மற்றபடி இதில் பெருசாக அனாமலி எதுவும் இல்லை. தேர்ட் ஃப்ளோர் தான் இது வரைக்கும் நம்ம வந்ததுலேயே ஹையஸ்ட்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஃப்ளோர் போனால் ரொம்ப வசதியாக இருக்கும். ப்ளீஸ் எனக்காக ஃபோர்த் ஃப்ளோர் வாயேன். திரும்ப செல்லக்குட்டி, ஃபோர்த் ஃப்ளோர் வந்துரு. ப்ளீஸ் ஃபோர்த் ஃப்ளோர் வா. இஞ்சி கேட்குறேன்டா ஒன்று. ஃபோர்த் ஃப்ளோர் வா வா. எஸ் ஃபோர்த் ஃப்ளோரா? இன்னும் நாலே நாலு ஃப்ளோர் தான். லெட்ஸ் கோ. ஓகே, எதுவும் வினோதமாக இல்லை. மூணு கேண்டில், ரெட் கலர் மார்க்கிங், அசாசின்ஸ் கிரீட் ஃபோட்டோ, சிங்கம் சிலை. இங்கே பாருங்க, ரேடியோவில் ஒருத்தன் பேசுகிறான் ஃப்ரெண்ட்ஸ். எவனோ ஒருத்தன் பேசுனான். ஐ ஆம் இன், இங்கே பாருங்க, கேன் யூ ஹியர் மீ? ஐ ஆம் இன் ட்ரபுள் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. ஐ ஆம் இன் ட்ரபுள் அப்படின்னு வருது. இது ரேடியோவில் வரவே வராது. சும்மா பாட்டு மட்டும் தான் பாடும். இதுவே ஒரு அனாமலி. வரட்டா ரிசப்ஷனிஸ்ட், பாய். தேங்க்ஸ்ரா, ஈஸியான ஃபிஃப்த் ஃப்ளோர் கூட்டிகிட்டு போனதுக்கு. தேங்க்யூ மச்சீஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஃப்த் ஃப்ளோர் வந்துட்டேன் பக்கா. ஃபிஃப்த் ஃப்ளோர் பக்கா எழுதி தரேன். அஞ்சாவது ஃப்ளோர் நான் வந்துட்டேன்டா. வந்துட்டேன் மச்சீஸ். வா. ஏ சஞ்சு, இனி 6 7 8 அவ்வளோதான். வாங்க. ஓகே, மறுபடியும் அதே மூன்று கேண்டில், அசாசின்ஸ் கிரீட் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இங்கே ஒரு செடி தொட்டி, இங்கே ரெண்டு இது, ரேடியோ. இவன் பேண்ட் சட்டையை நான் கலர் பார்க்கவே இல்லை. ரைட்டு, வென்ட்டு, கண்ணாடி, டிடெக்டிவ் சமாச்சாரம், சூட்கேஸு, செடி தொட்டி. இங்கே வந்து டைமண்டு, ஸ்பேடு, ஹார்ட்டு. ஏய், காட்சி பேபி, மாட்டிக்கிட்டியே. ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு அனாமலியை கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணனோட அப்சர்வேஷன் ஸ்கில் 100%ல் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஆஸ்ட்ரேல வந்து ஒரு ரெண்டு தம்பு வந்து அப்படியே சும்மா புகை வந்துட்டு இருந்துச்சு. இதில் போகவே இல்லை, கிளீன் பண்ணி வச்சது மாதிரி இருக்கு. என்னடா எல்லாரும் சேர்ந்து என்ன ட்ராப் பண்ண பார்க்குறீங்களா? முன்னாடி போகிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. பாய் மச்சீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 6th ஃப்ளோர் போகலாம். தப்பையாக கண்டுபிடிச்சேன் 6th ஃப்ளோரை. 6th ஃப்ளோர், ஹியர் ஐ கம். பூட்டுங்க 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 பூட்டுங்க. மேலே எடுத்துகிட்டு போப்பா லிஃப்ட்டை. தம்பி, லிஃப்ட் ஆப்ரேட்டர் மேலே எடுங்க. 6 வந்துச்சா இல்லையா? சீக்கிரம் 6 வாப்பா. 7 8 போய்கிட்டே இருக்கிறேன், எனக்கு டைம் இல்லை. எனக்கு ஐ டோன்ட் ஹாவ். எஸ் 6. எஸ் எஸ் வாங்க போகலாம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங். அதே மூணு கேண்டில், அதே ரெட் கலர் மார்க்கிங், இங்கும் சிலை, எடி, உடஞ்ச ரேடியோ, முன்னாடி வென்ட்டு, டிடெக்டிவ் சமாச்சாரம், சூட்கேஸு, அதுக்கப்புறம் அதே இது, டைமண்டு, ஸ்பேடு, ஹார்ட்டு, பெண்டுலம்மு, அதே நோட் புக்கு. ஆ, அனோமலி அனோமலி ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டேன். பச்சையாக மாட்டிக்கிட்டேடா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிசப்ஷனிஸ்டில், இந்த ரிசப்ஷன் டேபிளில் இங்கே பாருங்கள், இந்த நோட்புக் பக்கத்தில் எப்போவுமே ஒரு பென் இருக்கும். இந்த வாட்டி பென்சில் இருக்குது, பென்சில் இருக்குது. பச்சையாக மாட்டிக்கிட்டான். ஆனால் நான் என்ன நினச்சேன், இங்கே பாருங்கள் நேராக இருக்கா, அந்த இடத்துல மேலே வந்து 4 லைட் தொடர்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் அனாமலின்னு நினச்சேன். பட் அது அனாமலி கிடையாது. இதில் பென்சில் இருக்கவே இருக்காது, இது பென்னு தான் இருக்கும். அடித்து சொல்கிறேன், இது அனாமலி தான். நான் திரும்ப கிளம்புறேன். பாய் மச்சீஸ். வாங்க, 7 வரப்போகுது பக்கா. எனக்கு தெரிஞ்சு 7 ஃப்ரெண்ட்ஸ், 7 தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம 7 போக போகிறோம் பக்கா. இந்த மாதிரி கேம் விளையாடி 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 அப்படியே எல்லாம் கண்ணெல்லாம் உறுத்துது. இவன் என்ன பண்ணுறான், இது என்ன இப்படி இருக்குது, அது என்ன அப்படி இருக்குது அப்படின்னு. பேர்டு 7 வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். என்ன ஒரே ஒரு ஃப்ளோர் தான், இந்த இடத்துல தப்பிச்சு போயிட்டே இருப்பேன் நான். ஓகே, அதே மாதிரி 3 கேண்டில் லைட்டு, இங்கே ரெட் கலர் மார்க்கிங், கப் அண்ட் சாசரு, அசாசின்ஸ் க்ரீடு, இங்கே சிங்கம் சிலை, அதே செடி தொட்டி, ஓடாத ரேடியோ, ஃபோன் கனெக்ஷனு, ரிசப்ஷனிஸ்ட்டு, இங்கே கண்ணாடி, வென்ட்டு, டிடெக்டிவ் சமாச்சாரங்கள், அதே சூட்கேஸு, தம்மு கப்பு, டைமண்டு, ஸ்பேடு, ஹார்ட்டு பக்கா. பார்த்தீங்களா, இந்த பெண்ணை தான் சொன்னேன். இந்த பெண்ணும், இந்த நோட்டு, அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பரு, 3 ஸ்டிக்கர் கரெக்டு. எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்டிக்கர் இருக்குது, 3 ஸ்டிக்கி நோட் இருக்குது பக்கா. இங்கே ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குது, அதே மாதிரி லைட்டு. இதில் ஸ்டைல் யூர் ஹோம் இருக்கா? எஸ் ஸ்டைல் யூர் ஹோம் இருக்குது. ஆண்டவா, இந்த அனாமலி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். இது ஒரு பொண்ணு சிலை, இது ஒரு சிலை, பொண்ணு பையன் கரெக்டு. 101 102 பக்கா கரெக்டு. ஏய் ஏய், மாட்டிக்கிட்ட நீ, மாட்டிக்கிட்ட நீ, மாட்டிக்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த ரேக்கில் இந்த ரெண்டு ஜாடி இருக்கிற இந்த இதில்
அப் டவுன் அப் டவுன் ஏரோ இருக்கும். இந்த மாதிரி ஹிஞ்சஸ் வச்சு டோர் இருக்காது. இந்த டோர் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ மாட்டி இருக்காது. அப் டவுன் அப் டவுன் போட்டு தான் இருந்துச்சு. நான் நல்லா நோட்டீஸ் பண்ணேன். ஒரு வாட்டி கூட அப் டவுன் அப் டவுன் தான் பிரச்சனை நினைச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரட்டாடா நீ இந்த ஹோட்டல்ல மாட்டிரு, அண்ணன் கிளம்புறேன். அனோமலியை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன அனோமலி கூட கண்டப்படுது. எட்டாவது ஃப்ளோருக்கு போறோம். வாங்க 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 வாங்க, கமான் 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 கமான், லெட்ஸ் கோ டு தி 8th ஃப்ளோர். தூக்கு 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 தூக்கு, லிஃப்ட தூக்கு. 8th ஃப்ளோர் வர சொல்லுங்க சார், கிளம்புறேன் சார். டைம் ஆச்சு எனக்கு, லேட் ஆக கூடாது. விளையாடாமலே போலாம். மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோராடா. ஐயோ, சரி வாங்க. மூணு கேண்டில், ரெட் கலர் மார்க்கிங், கப் அண்ட் சாசர், அசாசின்ஸ் கிரீடு, சிங்கம் போட்டோ, அதே மாதிரி ரேடியோ, மூணு ஸ்டிக்கரு, பென்னு, பேனா, நியூஸ் பேப்பரு, அதுக்கப்புறம் டிடெக்டிவ் சமாச்சாரங்கள், சூட்கேஸு, வென்ட்டு கரெக்டு, டைமண்டு, ஸ்பேடு, ஹார்ட்டு கரெக்டு, ஓடாத டிவி, இங்கே ஒரு புக் செல்ஃபு, டெய்லியர் ஹோமு. ஆஹா, ஃபோட்டோ தலைகில இருக்கு. அனோமலி மாட்டடா போடா. ஃபோட்டோ தலைகில இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அனோமலி வாங்க, செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இனிமேல் நான் ஸ்பீட் ரன் தாண்டா. க்ளோஸ் பண்ணு, டோரை க்ளோஸ் பண்ணு. செகண்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், எஸ் செகண்ட் ஃப்ளோர் வந்துடும் தெரியும். நாங்கள் போகலாம் 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 போகலாம். மூணு கேண்டில், ரெட் கலர் மார்க்கிங், பக்கா அசாசின்ஸ் க்ரீட், இங்கே ஒரு சிங்கம், இங்கே ஒரு செடி தொட்டி, இதில் வந்து ஒரு ரேடியோ, டிடெக்டிவ் சமாச்சாரம், வென்ட்டு, சூட்கேஸு, செடி, டிடெக்டிவ், ஓகே, ரிசப்ஷனிஸ்ட் அசைகிறான், பென்னு, பேனா, மூணு ஸ்டிக்கி நோட்டு, சேம் திங் சேம் திங் சேம் திங். ஓகே, இந்த வாட்டி ஃபோட்டோ சைட் ஆயிடுச்சு. 101, 102 எல்லா பேஜில் போவான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஹிஞ்சஸே இல்லை. இது ஹிஞ்சஸ் இல்லை, இது அனாமலின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதில் ஸ்க்ரூ இருக்காதுன்னு நினச்சேன். இந்த வாட்டி இதில் ஸ்க்ரூ இல்லை, இது அனாமலின்னு நினச்சி நான் நகர்ந்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் 3 வந்துடும்னு நினைக்கிறேன். அப் டவுன் வந்து அனாமலி. இதை நம்பி தான் என்னோடய வேலையை இழந்தேன். பார்ப்போம், மறுபடியும் அதை நம்பி நான் போகிறேன். வந்துருமா? வந்துடும் நினைக்கிறேன். வா, எஸ் 3. அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், முட்டாள்தனம் பண்ணிட்டேன். ஓகே, தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். மூணு கேண்டில் சார், இங்கே அசாசின்ஸ் க்ரீட் ஃபோட்டோவே காணும். இவ்வளோ சப்பையாக கொடுத்துட்டேடா டேய், அசாசின்ஸ் க்ரீட் ஃபோட்டோவே காணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க லிஃப்ட்டை திறங்க. நல்ல வேலை நம்ம டைமை சேவ் பண்ணார் சார். வாங்க லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். ஃபோர்த் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், ஆஃப் த டிவி, ஃபோர்த் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அசாசின்ஸ் க்ரீட் ஃபோட்டோ மீண்டும் வந்துவிட்டது. எஸ், மூணு கேண்டில், ரெட் கலர் மார்க்கிங், அதுக்கப்புறம் அதே செடி தொட்டி, அதுக்கப்புறம் அதே டிடெக்டிவ் ஸ்டாஃப், நம்மாள், மூணு ஸ்டிக்கி நோட்டு, திரும்பி பார்த்துட்டு இருக்கிறான், டைமண்டு, ஸ்பேடு, ஹார்ட்டு, புக் ஷெல்ஃப், டைலியர் ஹோம் புக், அதே மாதிரி லேடி, ஒரு பையன், 101, 102, எதுவும் மிஸ் பண்ணலண்ணா, சேரு. ஏய், மறுபடியும் இது அண்ணாமலி தானே இது? இது மறுபடியும் அனாமலி தான். பாருங்க, இதுல ஹிஞ்சஸ் இல்ல, அப் டவுன் தான் இருக்கு. இருங்க, மறுபடியும் போய் பாக்குறேன். இது ஒரு அனாமலி தான், சிம்பிள் அனாமலியில மாட்டிக்கிட்டானே பச்சையா. இப்படி சார் மூடுங்க. லெவல் 5 வந்துரும் நினைக்கிறேன். ஃப்ளோர் 5 வந்துரும், 5th ஃப்ளோர் வந்துரும் நினைக்கிறேன். சப்பையான அனாமலியை வச்சு நம்ம இப்படி சப்பையா மாட்டிக்கிட்டானே. 5 தானே, 5 வந்துதான் ஆகணும். 0 அது அனாமலிடா, அப் டவுன். அது என்னைய பைத்தியக்காரனாக்கிடுவானுங்க போல இவனுங்க. எனக்கே பைத்தியம் முடிக்க வச்சிருவானுங்க போல. ஃப்ரெண்ட்ஸ், இதுல அப் டவுன் அனாமலி இல்லைன்னு வருது. ஒன்றும் புரியலங்கய்யா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஆஹா, இருக்கு இருக்கு, சிங்கம் இருக்கு, அதே டிடெக்டிவ் சமாச்சாரம், அதுக்கப்புறம் அதே கார்டு, அதே புகை. வர என் பொறுமையை எழுந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையை இழந்துகிட்டே இருக்கேன். ஓகே, அதே மாதிரி இருக்கு, டெய்லியூர் ஹோம் புக் இருக்கு. ஏ, இங்கே இந்த லேடி ஃபோட்டோவே வராது, பேசிட்டு இருக்கவங்க ஃபோட்டோ அங்கே வரும். இங்கே இந்த லேடி ஃபோட்டோ வந்துருச்சு. ஓகே, ஒரு அனாமலியை கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, போக தான் கொட்டை விட்டுறோம். இந்த மாதிரி ஈஸியாக அனாமலியாக கொடுத்தானுங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரெண்டாவது ஃப்ளோர் ஆவாத்தியாரே, சீக்கிரம் வா, ரெண்டாவது ஃப்ளோர் போகலாம். என்ன கர்மம் சார் இது? இந்த மாதிரி ஒரு அனாமலி இப்பதான் பாக்குறேன். எங்க பாருங்க, சும்மா இருக்கு ரிசப்ஷன், என்ன ஆட்டம் போடுறான் பாருங்க. ஆ, புச்சினு மாட்டதுன்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரிசப்ஷன் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு சூப்பர் அனாமலியா இருக்கு. போடு மாப்பிள, குத்து 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 குத்து, அப்படியே குத்திக்கிட்டே இருக்கு. அண்ணன் போய்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்கேன், அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இரு. வாங்க லெவல் 3 போலாம். லெவல் 3 வந்து விட்டோம். ஓகே, மூணு கேண்டில், ரெட் கலர் மார்க்கிங், கப் அண்ட் சாஸ், சிங்கம், அதுக்கப்புறம் அதே மாதிரி செடி, அதே மாதிரி ஏய் பச்சையை மாட்டிக்கிட்டான். இங்கே ஒரு பிளாக் கலர் ஃபோன் தானே இருக்கும். என்ன பச்சை கலர் ஃபோன் மாற்றிருக்கீங்க என்ன சாரே, சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் நல்லா பார்ப்பேன்னு தெரியும்ல, என்னடா இப்படி ஈஸியாக வைக்கிறீங்க பச்சை கலர் ஃபோன். வாங்க போகலாம், லெவல் 4 போய்கிட்டே இருப்போம். லெவல் 4, லெட்ஸ் கோ. க்ளோஸ் பண்ணுங்க சார், க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். லெவல் 4 வந்து விட்டது.
வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ரைட்டு, ஒன்று கேண்டில் ரெட் கலர், மார்க்கிங் கப் அண்ட் சாசர், அசாசின்ஸ் க்ரீட், சிங்கம், செடி, பிளாக் ஃபோன் இஸ் பேக், அதே டிடெக்டிவ் ஸ்டாஃப், மூணு ஸ்டிக்கி நோட் இருக்கா? எஸ் மூணு ஸ்டிக்கி நோட்டு. இவன் அதே மாதிரி வளைஞ்சு குழஞ்சி அங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறான். ரைட்டு, கிளாக்கு கரெக்டாக தான் ஓடிட்டு இருக்குது. டைமண்டு, ஸ்பேடு, ஹார்ட்டு கரெக்டு. இங்கே அதே புக் ஷெல்ஃபு பக்காவாக இருக்குது. டிவி ஓடலை. ஸ்டைல் யூர் ஹோமா? எஸ் ஸ்டைல் யூர் ஹோம். அதே மாதிரி இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. ரைட்டு செகண்ட், இந்த ஃபோட்டோட ஃப்ரேம் இப்படி இருக்குமா இருக்காதா? கருமமே எனக்கு தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், இந்த கதவெல்லாம் இப்படியா இருக்கும்? இல்லை, இந்த கதவு இப்படி இருக்காது. இங்கே பாருங்க, இதில் வந்து நீல ஹேண்டில் இருக்கும், லாங் ஹேண்டில்ஸ் இருக்கும். இது கம்ப்ளீட்லி வேற கதவு. 101, 102, இதுவே ஒரு பச்சைத்தனமான ஒரு அனாமலி. அனாமலி ஃப்ரெண்ட்ஸ் இது. வாங்க அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அனாமலி அது. போயிட்டேரு. அடுத்த ஃப்ளோர் போ மச்சி. போயிட்டேன், அவ்வளோதான். போயிட்டே இருக்கேன். அஞ்சாவது ஃப்ளோர் கூட்டு வாங்க. அஞ்சாவது ஃப்ளோர் வாங்க. எஸ் அஞ்சாவது ஃப்ளோர், லெட்ஸ் கோ. அஞ்சாவது ஃப்ளோர் வந்தாச்சு. ஓகே ரைட்டு, மூணு கேண்டிலு, ரெட் கலர் மார்க்கிங், புக்கு கொஞ்சம் சின்னதான மாதிரி இருக்குது, பட் ரெட் கலர் மார்க்கிங், அதே கப் அண்ட் சாசர், அசாசின்ஸ் கிரீட், டேம் சிங்கம், டிடெக்டிவ் சமாச்சாரங்கள். இந்த வாட்டி எது வித்தியாசம்னே கண்டுபிடிக்க முடியாத நிலம வந்துருமோ? அதே கப்பு, அதே மூணு ஸ்டிக்கி நோட்டு, அதே ரிசப்ஷனிஸ்ட்டு, டைமண்டு, ஸ்பேடு, ஹார்ட்டு, சிகரெட்டு கரெக்டு, பெண்டுலம் கிளாக்கு, டிவி ஓடாது, டைலியர் ஹோம் புக்கு. ஃப்ரெண்ட்ஸ் தோத்துறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், விட்டுறக்கூடாது மாறா. அதே பொண்ணோட இது. 101, 102, 2 ஜாடி, இதில் ஹிஞ்சஸ் இருக்குது. ஹிஞ்சஸ் கருமத்திலே நான் பாதி நேரம் மாட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹிஞ்சஸ் கருமத்திலே நான் பாதி நேரம் மாட்டிக்கிறேன். ஒரு நேரம் அப்பு டவுன் ஏரோ வந்து கரெக்டு, ஒரு நேரம் அப்பு டவுன் ஏரோ தப்பு. வாங்கடா, இந்த வாட்டி நான் நேராக போகிறேன். ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி டீ கப்பு, ரோஸு, ரோஷி, 106, க்ரீக் கார்டு, 2 லக்கேஜ். அந்த ஹிஞ்சஸை பார்க்க போகிறதில்ல. ஹிஞ்சஸ் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் போயிட்டே இருக்க போகிறேன். போட்டுங்க சார், போட்டுங்க. அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் சார், எனக்கு கவலையே கிடையாது. அது 6, நல்ல வேலை. அந்த இன்னும் இதை பார்த்து ஏமாந்துருந்தேன்னு வைங்க, நேரத்துக்கு அசிங்கப்பட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 கேண்டில், புக்கு சின்னது தான், அதே கப் அண்ட் சாசர், அசாசின் ஸ்கிரீன், ரேடியோ, டிடெக்டிவ் சமாச்சாரம், கண்ணாடி, ஆஹா, டைமண்ட், ஸ்பேடு, ஹார்ட்டு, அதே மாதிரி நோட் புக்கு, ரிசப்ஷனிஸ்ட் இருக்கிறான், 3 இது ஒட்டியிருக்கு. ஏய், இங்கே பாருங்க, இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யூ கான்ட் எஸ்கேப் அப்படின்னு ஒட்டியிருக்கு. லாஸ்ட் டைம் காலு, டிவி நாட் ஒர்க்கிங்னு ஒட்டியிருக்கோம். I can escape baby dolls. I can escape. இந்த வாட்டி ஹிஞ்ச பாருங்க, அப் டவுன்னு ஒட்டியிருக்கு. ஹிஞ்சஸே தப்பு. சரி வரட்டா மச்சிஸ், ஐ கேன் எஸ்கேப், பாய். 7th ஃப்ளோர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. லெட்ஸ் கோ. க்ளோஸ், க்ளோஸ், க்ளோஸ். தட்ஸ் அ ஸ்பிரிட். 7th ஃப்ளோர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்கிரதையாக இருக்கணும். 7 வந்தாச்சு, இதுக்கு மேலே நம்ம தப்பு பண்ணக்கூடாது. 7 வந்தாச்சு. 3 கேண்டில், ரெட் கலர் மார்க்கிங், கப் அண்ட் சாஸ், அதுக்கப்புறம் இங்கே செடி, இங்கே வந்து ஓடாத ரேடியோ, டிடெக்டிவ் சமாச்சாரங்கள், கண்ணாடி, வெண்ட்டு, ஏதாவது சிம்பிள் அனாமலி கொடுத்தானுங்கன்னா சூப்பராக இருக்கும். கிளாக் ஓடிக்கிட்டு இருக்குது, டைமண்டு, ஸ்பேடு, ஹார்ட்டு. ஓகே இங்கே பாருங்க, ஸ்லிப்பெல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சு, ஸ்லிப்பு கரெக்ட் ஆகிடுச்சு, நியூஸ் பேப்பர் வந்துருச்சு, அதே புக் ஷெல்ஃபு. ஸ்டைல் யூர் ஹோம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 லேடி ஃபோட்டோ, 101, 102. ஓகே, கண்டிப்பா விட்டிருப்பான். முதல்ல வந்து லிப்டுக்கு ஓடுங்கன்னு சொல்லிருந்துச்சு. நம்ம மட்டும் நின்று ஆக்ஸ் எடுத்து மண்டையை பிளந்திருப்பான். இதை விட ஒரு பெரிய அனாமலி கிடையவே கிடையாது. 8th ஃப்ளோர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இட்ஸ் எஸ்கேப். இல்லையே, அதே மாதிரி இருக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணாத எஸ்கேப்போ. 3 கேண்டிலு, அதுக்கப்புறம் இங்கே ரெட் கலரு. ஓகே இங்கே வந்து சிங்கம் பக்கா, அதுக்கப்புறம் இங்கே வந்து செடி தொட்டி, ஓடாத ரேடியோ, டிடெக்டிவ் ஸ்டஃப், வெண்ட்டு, ஓகே பக்கா, பென்னு, அதுக்கப்புறம் இங்கே அதே மாதிரி ஸ்டிக்கரு, அதே சமாச்சாரங்களாக இருக்குது, டிவி நாட் ஒர்க்கிங் பக்கா பக்கா, கிளாக்கு, டைமண்டு, ஸ்பேடு, ஹார்ட்டு பக்கா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு புக் ஷெல்ஃபு பக்கா. இதில் எதுவும் வினோதம் இல்லைல்ல. ஸ்டைலியூர் ஹோம் இருக்கா? எஸ் ஸ்டைலியூர் ஹோம் இருக்குது. இங்கே ஒரு லேடியோட லேடிஸ் எல்லாம் லேடி இது. 101, 102, இங்கே 2 ஜாடி இருக்குது. இந்த ஹிஞ்சஸை நான் பார்க்கவே மாட்டேன். 103, 104, அதே 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு கப் அண்ட் சாசர் இருக்குது, ரோஜா செடிகள் இருக்குது பக்கா. 105 பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் தப்பிக்கிறதுக்கு ஒரே டைம் நினைக்கிறேன். அந்த ஹிஞ்சஸை பார்த்தேன்னா நான் தோத்துருவேன். 106, 2 லக்கேஜ். நான் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு 8th ஃப்ளோருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். எந்த அனாமலியும் இல்லைன்னு. இது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் இப்போ வந்து எக்ஸிட் ஃப்ளோருக்கு போனோம். ப்ளீஸ், எந்த அனாமலியும் இருக்கக்கூடாது, எந்த அனாமலியும் இருக்கக்கூடாது, எந்த அனாமலியும் இருக்கக்கூடாது.
இந்த அனோமலி. எஸ் எஸ் எண்ட் ஆஃப் த லூப் இஸ் த பிகினிங் ஆஃப் அ நியூ ஜேர்னி. தேங்க் யூ ஃபார் பிளேயிங். லெட்ஸ் கோ. 51ல 16 அனாமலி வந்து கண்டுபிடிச்சனா மிச்ச அனாமலிய கண்டுபிடிக்கிறது நீ கன்ஃபார்ம் பண்றேன்னு கேக்குறாங்க. இப்ப கண்டுபிடிக்கல, இன்னொரு நாள் கண்டுபிடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே, நீங்க நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டே 7th ஃப்ளோர் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். டப்புனு கரண்ட் போயிடுச்சு, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் லூப் 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 லூப்னு போயிட்டு இருந்தேன். சே, இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டே கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைமே முடிச்சு கிட்டத்தட்ட நம்ம 16 அனாமலி கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு லூப் வந்து பிரேக் பண்ணிட்டோம், கீழே வந்து போட்டிருக்காங்க. இந்த கேமோ நம்ம வந்து இந்த அனாமலிஸை கண்டுபிடிச்சு அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கேம். இந்த மாதிரி கேம்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேம் பிடிக்கணும், மறக்காம அந்த கேம் வந்து செக் பண்ணி பாருங்க. மீண்டும் 8th எபிசோட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடுபெறுவது உங்க லெஜி வரட்ட.